டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் மேலிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். ஆணைக்குழுவின் அறிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட பல்வேறு நாடுகளின் கரிசனைக்கு அந்த அறிக்கை உட்பட்டுள்ளது. அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல விடயங்களை தி ஐலண்ட் நாளேடு ஏற்கனவே அம்பலப்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயராம் ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக பல மில்லியன் ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு விசாரணைக்காக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் தோன்றினார். 1991 தொடக்கம் 96 வரை ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்த வேளையில் 66 கோடி ரூபாவுக்கு மேல் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவிடம் கேட்க 1339 கேள்விகள் தயாரிக்கப்பட்டன. அவற்றில் ஜெயலலிதா 567 கேள்விகளுக்கு ஏற்கனவே பதில் வழங்கியிருக்கிறார். சிரியா ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதற்காக மேற்கொள்ளும் வன்செயல் தாக்குதல்களை கண்டித்து ஐக்கிய நாடுகள் மன்ற பொதுச்சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் வாக்களித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் தீர்மான வாசகத்தை வரைந்தன. 122 நாடுகள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தன. 13 நாடுகள் எதிராக வாக்களித்தன. 41 நாடுகள் வாக்களிப்பில் பங்கு பெற்றவில்லை. தீர்மான வாசகத்தை வரைந்த 3 ஐரோப்பிய நாடுகளின் பின்னணியில் அமெரிக்காவே செயற்பட்டதாக சிரியா குற்றம் சுமத்தியிருக்கிறது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.